ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி, திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி, உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என் சி ஸ்ரீனிவாசன்ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கும் அருள்மிகு அபிராமி அம்மை உடனுரை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவிலில் நாம இன்றைக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய அழைப்புக்கு அவங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வீடியோ பார்க்கும்போது தெரியும். வர முடிகிறவங்க நிச்சயம் இந்த கோவிலுக்கு வந்து அடியவர்களோடு சேர்ந்து இணைந்து நிறைய பதிகங்கள், பாடல்கள், திருவாசகம், தேவாரம் போன்ற இறைவனுடைய அற்புதங்களை நீங்களும் நிச்சயமாக உணர முடியும். ஒரு மன நிறைவு கிடைக்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணவங்க திருமதி அமுதா நந்தகோபாலன் அக்கா அவங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும், அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இறைவன் எப்போதும் துணையாக இருந்து எப்போதுமே சிரிச்சிட்டு இருக்கிறவங்க மனசார அவங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நலமோடும் வளமோடும் 16 செல்வங்களோடும் நிறைவாக வாழணும் வேண்டும். அவருடைய சாந்தி அவங்க அவங்க தான் அடியவர், நமக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் குடும்பமும் அவங்க பிரார்த்தனைகளும் நிறைவேறணும். பல்லாண்டு காலம் 16 செல்வங்கள் பெற்று சிறப்போடு வாழணும் அந்த அம்மாவுக்காகவும் நாம வேண்டும். ஐயா அவர்கள் ஓம் நம சிவாய ஐயா. ஐயா நம்மளோட இணைந்திருக்கிறாரு அடியவர். அவர் அவரை பத்தி சொல்லுங்கள். தொலைபேசி துறையில் வரமாட்டேன். அவரே எனக்கு இருந்தாங்க. அவருக்கு திருவாசகம்னா சொல்ல வேண்டாம், பூரா மனப்படம். ஆமாம், திருவண்ணாமலையில் விரிவலம் வரும்போது திருவாசகம் வரணும். எனக்கு நிறைய தெரியாது இருந்தாலும் செலவு சுத்தம். ஆனால் மனப்பாடு உள்ளவங்க நிறைய வந்தாங்க. அதனால் அவங்களோட சேர்ந்து பண்ணுன்னா விரிவலமும் முடிஞ்சது, திருவாசகம் விட்டு வந்து அப்படி இல்லை. இங்கே வந்தோடனே இந்த ஊருக்கு வந்த ஆண்டியாக இருந்த ஆண்டியரவி எல்லாம் முடிஞ்சோடனே ரிட்டையர் ஸ்டேஜில் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே இந்த குமரகுரு உள்ளேன்னு ஐயப்பில் வரவில்லை, அவள் தான் இங்கே ஆரம்பம். அப்போ இந்த கோயில் சிட்டு கோயிலாக இருக்குது, அவங்க எடுத்து அப்படியே பாடிட்டு இருந்தோம். இப்போது திருவாசகம் இங்கே பாடுவோம். மணிவாரத்தில் பூண்டு நடேசன் அங்கே பிரதோஷத்துக்கு நடராஜன் தான் அங்கே பண்ணுவோம். அங்கே ரெட்டாஞ்சலிக்கெல்லாம் பள்ளித்தலைகள் எஸ்எஸ் ஆகி பண்ணுவோம். கொரோனா வந்ததுனால எல்லாம் மந்து நாராயணன் அடியா நாமதத்தாள் நாயடியேற்றும் அவதாயினை பாடி போராதே கண்மடலி பொன்னூகள் ஆளாமோ, பொன்னூகள் ஆளாமோ. எங்கரவும் ஆள்வார் பங்கு லபு கோதையும் தானும் பணி கொள்கிறை கலையாம் புந்தரவி பொங்கு லபு போர்வுடை பொன்னூகை ஆளாவோ, பொன்னூகள் விளக்கம் சொல்லிடுங்க.
நோய் இதுதான் தீராத நோய் பிறவி மறுபடியும் பிறந்து இறந்து அந்த உழன்று அந்த வாழ்க்கைக்குள்ள மாயைகளுக்குள்ள சிக்கி கொள்ளாம நிரந்தரமான ஒரு இருப்பிடம் என்னன்னா இறைவனுடைய திருப்பாத கமலங்கள் தான். முக்திய சரியான உபதேசம் பிறவின்றது ஒரு நோய், அந்த நோய் வந்து நம்ம விடுபடணும்னா திருவாசகம் சந்தோஷம். அந்த கதை சொல்லுங்க. அப்போது கைப்பிடித்த பரம்பதனை தரகரந்து தாமுளத்தை ஒட்டன் இது முன்பே வேண்டி அடித்தாரே அப்படின்னு வரும். இது எப்படின்னா வைகையில் வெள்ளவுதும், வைகையில் வெள்ளவுதோடனே அந்த காலத்து ராஜாக்கள் அப்படின்னா அடி விட்டு இவங்க இந்த கரையை அடைக்கணும் இந்த ஊர் கழகம் வந்தியும் ஒரு கழகி அவனுக்கு குழந்த கிடையாது குழந்தை கிடையாது அவள் குழந்தைக்கு ஆரம்பிச்சுன்னா இது இல்லை. அப்போ சிவபெருமான் வந்து கையில் மண்பட்டு கூறி கொடுத்து வேலை கொள்வாருங்களோ அப்படின்னு கேட்டு வருவார் அப்படின்னு பாப்பார் சொல்லி அவர் அவர்களுக்கு அவரையும் கேட்டுவார் கூடி வேலை கொள்வாருங்களோ அப்படின்னு கேட்டார் வேலை கொள்வாருங்களோ என்ன வேலை பார்த்தீங்க மூங்கப்பட்டு கொடுத்துருந்தா அது போதும் நம்ம பேர் எடுத்துக்கிட்டே எல்லாம் சாப்பிட்டு அவர் தரத்தை போய் தூங்குவார் அப்புறம் விளையாடுவார். அப்புறம் பார்த்தா இவர் பார்க்க மற்ற எல்லாரும் அழைக்கும் போது இவர் வந்து மாத்திரம் அழைக்காமல் அழைக்காம பாண்டியன் யாரும் ஏன் யாருமே இவர் ஊர் அடி அந்த அடி எல்லாருமே அப்படின்னு கதை ஆமாம் அதை வச்சுட்டு அப்புறம் அப்புறம் தெரிஞ்சு அந்த நரி வந்து இருக்கிறதையும் சாப்பிட்டு அதில் ஆமாம் அப்படின்னு ஆவணி மூலத்தில் வரும் அப்படிம்பார். அப்போ இவரு சிவருமானே உதர் சேவகனா அற்புதமான இந்த குருநாள்ல ஐயாவோட உபதேசம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருடைய சார்பாகவும் ஐயாவுடைய திருப்பாத கமலங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயாவுடைய திருப்பாதங்களை வழங்கி எல்லாருக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம். ஐயா இந்த நல்ல நாள்ல அந்த புத்தகம் உங்கள் கையால் நீங்கள் தொட்டு கொடுங்க. எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக இந்த நல்ல நாளில் எல்லாருக்குமே நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் வேண்டிக்கும். ஐயா அதை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. பெற்றுக்கொள்கிறோம் ஐயாவுடைய இன்றைக்கு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். மறக்க முடியாத ஒரு நாள் இறைவனுடைய திருப்பாத கமலங்கள்ல நம்ம நேர்மையா உண்மையா வாழும் பொழுது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கும்ன்றது இன்னைக்கு பிட்டுக்க மண் சுமந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னாலதான் இப்ப எல்லாரும் பாக்க போறாங்க சாந்தி உன் நம்பர்.